மக்கள்ஸ், நான் உங்க விஜே டாமினிக். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ் எபிசோட்ல சனமோட மாஸ் ஹவுஸ்மேட்ஸோட உண்மை முகம், அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்க தகுதியானவங்க யார் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வித் ஒரு ஸ்பெஷல் அவார்டோட. இது பிக் பாஸ் சீசன் 4 ரிவ்யூ 63வது நாள். ஸோ இந்த ஹவுஸ்மேட்ஸோட உண்மை முகங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்தில் வந்து ரெண்டு பேரும் சொல்லி ஆகணும். முதன் முதலாக தன்னோட ஸ்டாண்டை மாற்றிக்கொண்ட பாலா, நான் என்ன தான் நடந்தாலும் என்னோட ஸ்டாண்டை மாற்றிக்கவே மாட்டேன், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுற அர்ச்சனா. ஸோ ஃபஸ்ட் பாலாவை பார்த்தோம் அப்படின்னா, நேற்று சனம் கிட்டனால சாரி கேட்க முடியாது, நான் கேட்டேன்னா என் மேல தப்பாயிடும், இந்த எண்ட் ஆஃப் த டைமில் நான் சாரி கேட்டால் ட்ராமாவை மாறிடும், நான் தனியாக வந்து சாரி கேட்கலாம்னு நினச்சேன், என் மேல தப்புன்னு நான் வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கமல் சார் கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறார். பட் சனம் கிட்ட போய் நான் சாரி கேட்க மாட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிலாம் சொல்லி பேசினார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுமா, 1-13 வரை இடம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் இன்னைக்கு 4.5 வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ சனமுக்கு 2 இடம் கொடுக்கப்பட்டது, ஜித்தன் கொடுத்த 4 ஸ்டார்லையும் இதுக்கு முன்னாடி அவங்க சமீபத்தா பேசின காலுக்காகவும் சனமுக்கு 2 இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க கேட்கும்போது, முதல் முறையாக இந்த தொலைக்காட்சிகளே இல்லை முதல் முறையாக அப்படிங்கிற மாதிரி பாலா சனமுக்கு சப்போர்ட் பண்ணார், அது கமல் சார் வந்து பாலாவை அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பாலா, நீங்கள் ஒரு நாளில் உங்களோட விஷயத்தை மாற்றிக்கிட்டதுக்கும் உங்களோட முடிவை மாற்றிக்கிட்டதுக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, பார்க்கவே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். கமல் சாரும் ஓகே சார் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கிளியராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சனம்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ என்னப்போ பாலாலாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பாலா முதல் முறையாக அவரோட ஸ்டாண்டை மாற்றிக்கிட்டு, இதே முன்னாலாம் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான்வாரு, 4 காலுமே இருந்தாலும் ஒரு காலை உடச்சி மறைச்சிருவார், அதாவது காதோட சேர்த்து பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 3 கால் தான்வாரு. பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக வந்து சனம்க்கு சப்போர்ட் பண்ணி அவரோட ஸ்டாண்ட் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட, ஏதாவது சொன்னீங்கன்னா நானே மாற்றிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான அவரோட இன்னொரு முகத்தை காமிச்சார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் என்ன இன்னைக்கு ஹமாம் காலர் ஆஃப் த வீக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ட்விஸ்ட் நடக்கும். இந்த பிக் பாஸ் சீசன் 4 முதல் முறை வந்து ஒரு ஆடியன்ஸ் கால் வரும், யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவானிக்கு. அவர் என்ன கேட்பார்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிவானி கேட்ட ஒரு ஒரு கேள்வி அப்படியே வேற லெவலில் இருந்தது. ஆனால் ஒரு கேள்வி தான் கேட்டார், நீங்கள் என்ன தைரியத்தில் ரம்யாவை சேவ் பண்ணீங்க, நீயே தவிர எலிமினேட் ஆகிடுவேன், அப்புறம் நீ என்ன தைரியத்தில் நீ ரம்யாவை சேவ் பண்ண அப்படின்றாங்க. அதுக்கு உடனே வந்து சிவானி சொல்கிறாங்க, நான் வந்து ரம்யாவை சேவ் பண்ண காரணம் என்னென்னா, இந்த வாரம் வந்து ஆடியன்ஸ் இல்லை, அவங்கள்ட்ட வந்து இந்த சியர்ஸ் கிடைக்கல, ஸோ ரம்யாவை சேவ் பண்ணுறதுனால நான் வந்து எலிமினேஷனுக்கு போயிட்டு தப்பிச்சு வந்துடுவேன், அதுதான் தவிர ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் பாலாக்கு அடுத்து ஒரு இம்பாக்டாக மாறுது. அவங்க வந்து அர்ச்சனா கூட சொல்கிறாங்க, அர்ச்சனாக்கா இது மாதிரி சிவானி இப்படி ஒரு ஃபோன் கால் வந்தது, ஸோ பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சிவானி வந்து என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அர்ச்சனாக்காவும் கேட்குறாங்க, சிவானி என்ன பண்ண அப்படின்னு, சிவானி ஒன்றுமே பண்ணலக்கா அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி உளறிட்டார். ஸோ அவர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லாமல் உளறிட்டார், அவர் மைக்கு இருக்கா இல்லைன்னு நினச்சுன்னு சொன்னாலும் தெரியல. ஸோ சிவானி எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது ஃபைனலாக பாலா வாயிலேருந்தே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனா சொல்கிறாங்க, சிவானி என்கிட்டயும் சொல்லுவா என்ன அப்படின்னு பார்த்தா, நான் இங்கே இருக்க யாரை இம்ப்ரெஸ் பண்ணவும் இல்லை, அதே நேரம் யாரை ஹேட் பண்ண வைக்கவும் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லிடுவாங்க அப்படின்றது. அதுக்கப்புறமா சிவானிக்கிட்டே வந்து கூப்பிட்டு நம்ம பாலா பேசுகிறாரு, என்ன அப்படின்னா, சிவானி ஒரு ஒரு வாரமும் என் கூட இருந்த யாரோ ஒரு ஆள் தான் எவிக்ட் ஆகி போகிறாங்க, ஸோ இந்த வாரம் நீ போயிடுறியான்னு பயமாக இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா தாத்தா, சுச்சித்ரா, அதுக்கப்புறம் சமீக்தா அப்படின்னு சொன்னோடனே சிவானி கொஞ்சம் டர் ஆயிடுவாங்க, ஐயோ என்னப்பா நீ இப்படியெல்லாம் சொல்கிறேன், ஆஜித் வேறவங்க கூட தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆஜித் வெளியில் போயிடுவாங்கிற கவலை கூட அவருக்கு இல்லை, பட் பார்த்தீங்கன்னா சிவானி போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவானி சேவ்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னே சிவானியை போய் ஹக்லாம் பண்ணி கம் ஆன் மை கேர்ள் அப்படின்லாம் சொல்லி வந்து சிவானியை ஒரு பக்கம் கூஸ் அமைச்சு, அதாவது நல்லா கூஸ் பம்ப் கொடுத்து அமுச்சு விடாரு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆஜித்தும் சேவ் பண்ணப்படுறாரு இன்னைக்கு. ஸோ இது மூலமாக இன்னைக்கு ஒரு டவுட் கிளம்பிடுச்சு எனக்கு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரம் அதாவது பிக் பாஸ் சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரை நடந்த எவிக்ஷனில் விஜய் டிவி முகங்கள் யாரும் வெளியேற்றப்படவில்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிவானி தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தது, பயங்கரமான ஓட்டிங் போல்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னா சனம் அன்எக்ஸ்பெக்டடாக எதிர் அதாவது வெளியேற்றப்பட்டாங்க. ஸோ இது மூலமாக இந்த பிக் பாஸ் சீசன் 4 ஃபுல்லாகவே விஜய் டிவி முகங்கள் யாருமே வெளியேற்றப்படலை அப்படிங்கிறது ஏற்றுக்கக்கூடிய ஒரு உண்மையாக இருந்தாலுமே சந்தேகிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இது எனக்கு எந்த அளவு சந்தேகமாக இருக்கோ உங்களுக்கு சந்தேகமாக தான் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் மாறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா, அதாவது ஒரு பக்கம் தன்னோட ஸ்டாண்டை மாற்றின பாலா இருக்க, நான் என்ன நடந்தாலும் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அர்ச்சனா, அந்த விஷயத்தையும் இன்றைக்கி வந்து போட்டு உடச்சிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் அன்பு, அன்பு எவ்வளோ தெரியுமா, எத்தனை கிலோ தெரியுமா, ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டா அப்படின்னு சொல்லி அன்பை தூக்கி தூக்கி பேசுகிற அர்ச்சனாக, நீ கமல் சார் நேற்று எப்படி மெடிக்கல் லீவில் அன்பு போயிடுச்சா அப்படின்னு கேட்டாரோ, இன்றைக்கும் கமல் சார் அதே மாதிரி ஒரு பிளாஸ்ட்டை கொடுத்துட்டாரு. அதாவது கேபி பாசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க, அது ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லைன்றாங்க. சார் தப்பான வார்த்தை இல்லை சார், 300 தடவை கேட்டுட்டேன், 301வது தடவை எனக்கு கோவம் வந்துருச்சு சார், அதனால தாங்க முடியலை சார் அப்படின்றாங்க. ஸோ தாங்க முடியலாம், அழுகணும் தான் தவிர கோவமே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கான்வர்சேஷன்லாம் போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா
கமல் சார் ஒரு கேள்வி கேட்கிறாரு, அன்பு அன்புன்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்றீங்க, ஸோ அன்பு விளையாடுற ஒரு வீட்டில் பாசிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கே அது ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேபி உள்ளே வந்து சொல்கிறாங்க, சார் நான் எந்த ஒரு இன்டென்ஷனோடய சொல்லலை, சோம் அந்த உன்னை செஞ்ச டாஸ்க் அந்த குமாரில் பார்க்க அப்படி தெரிஞ்சது அதனால தான் சொன்னேன் அப்படின்றாங்க. உடனே கமல் சார் சிரிச்சிட்டு ஃபன்னாக பேசிட்டு போகும்போது அர்ச்சனா சொல்கிறாங்க, சார் கேபி வந்து என்னோட பொண்ணு மாதிரி, அவங்க வந்து 13 வயசில் வந்து இப்படி தான் இருந்தாங்க, அதே டபுள் சீன் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னோட பொண்ணு மாதிரி கேபி இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து அன்பு வலையிலையும் பாச வலையிலையும் பாலா அதாவது கேபியை போட்டு இழுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல என்னத்தை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணு ஒரு அம்மாவை பாசின்னு சொன்னால் அவங்க ஏன் கோவப்பட்டு அழுகணும் பேசாமல் இருக்கணும் சண்டை போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குன்னு தெரியல. ஸோ இவ்வளோ நாள் அச்சுமா அச்சுமான்னு சொன்ன கேபி கூட இன்னைக்கு அச்சுக்கா அச்சு அக்கா அச்சு அக்கா அச்சு அக்கா அப்படி சொல்லி பிரித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு இவங்க அன்பில் வந்து ஏதோ ஒரு பிளவு இருக்குது, இவங்க பாரபட்சம் கொடுத்து தான் வந்து அன்பை காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இன்றைக்கி அர்ச்சனாவோட ஒரு விஷயத்தில் கிளியர் ஆயிடுச்சு. இதை தாண்டி சனம்க்கு ரெண்டாவது இடம் கொடுக்க யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கையை தூக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அதுக்கப்புறம் சோம் இவங்களாம் கையை தூக்காமல் அமைதியாக இருந்தாங்க. ஸோ கமல் சார் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அர்ச்சனா நீங்கள் சப்போர்ட் பண்ணலையா, ஏன் கையை தூக்கலை அப்படின்னு கேட்குறது, சார் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சார் சார் நான் சப்போர்ட் பண்ணுறேன் சார்ன்றாங்க. இதுவே கமல் சார் வந்து கையை தூக்காதவங்களை பற்றி அதாவது அர்ச்சனா கேங்க விட்டுட்டு, ஆரி நீங்கள் சொல்லுங்கள் எதுக்கு சனம் ரெண்டாயிரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அர்ச்சனா என்ன சொல்லுவாங்க, நல்ல வேலை நம்மளாம் சனத்தை எதிர்த்து நின்றுட்டோம்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும். இதே கமல் சார் கேட்டதுனால சார் நீ என்ன கேள்வி கேட்டீங்க, சனமுக்கு சப்போர்ட் பண்ணால் கை தூக்க சொன்னீங்களா, நான் மறந்துட்டேன் சார், ஆனால் நான் சைலண்ட்டாக சனமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டபுள் ஸ்டாண்டு, அதாவது இப்படி இருப்போம் கமல் சார் இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில சொல்லுவோம், இந்த கேள்வி கேட்டால் இந்த பதில சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி டபுள் ஸ்டாண்டாக இருந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. இதே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து எதுவுமே புரியாது, ஒரு விஷயம் வந்து கன்வே ஆகாதுன்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியாது. ஏன்னா ஜி தமிழில் வந்து ஒரு டாப் மோஸ்ட் ஆங்கராக இருந்தவங்க, நல்லா வந்து டாக் பேக் கேட்டு ஸ்பான்டேனிட்டிஸ்லாம் வெளித்தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க ஒரு வார்த்தையை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கை தூக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. காரணம் அவங்க விஷுவலாக சனம்க்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது அமைதியாக கை தூக்காமல் இருந்து பார்க்கும்போது பார்வையில் சனம்க்கு எதிர்ப்பு தெரிவித்து, கமல் சார் கேட்கும்போது வார்த்தையால் சனமுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒரு சேஃப் ஒரு விதமான கன்னிங்கான ஒரு தந்திரமான ஒரு விளையாட்டை விளையாண்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. இதுதான் வந்து அர்ச்சனாவுக்கும் பாலாவுக்கும் இருக்கும் உண்மை முகங்கள். அதை தாண்டி இன்னைக்கு யார் ஒரு விஷயம் சொல்லுவார், இந்த வீட்டில் நீ இருக்க டிசர்வான ஆள் அப்படின்னு சொல்லி, அப்போ யாரெல்லாம் டிசர்வ் இல்லை அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா நீ சிவானி டிசர்வ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை பாலா வாயிலேருந்தே வந்தது. இதை தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா சனம் ஷெட்டியோட எவிக்ஷன், இதை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி ஒரு சகாப்தம். இன்றைக்கி அவங்களோட எவிக்ஷன் வந்து ஹவுஸ்மேட்ஸுக்கு மூணு விதமான ஒரு ஃபீலிங் கொடுத்தது. ஃபஸ்ட் ஒன் வந்து அதிர்ச்சி, என்னது சனம் இந்த வாரம் எவிக்ஷனாக, எப்படி சனம் வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆக முடியும், அவங்களோட வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் கம்மியாக பண்ணவங்களாம் இருக்காங்க எப்படி சனம் வெளில போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு சில ஹவுஸ்மேட்ஸுக்கு வர வச்சதே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஸோ சனம் வெளில போனது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வித மகிழ்ச்சி, ஒரு டஃப்பான கண்டஸ்டன்ட் வெளில போயிட்டாங்களே, சனம் போனதுக்கப்புறம் நமக்கு டஃப் இருக்காது, கொஞ்சம் டஃப் குறைஞ்சிரும், எதாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேராக வந்து எடுத்து சொல்லிடுறாங்க, கேமில் வந்து ஸ்போர்ட்டாக இருக்காங்க ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு மகிழ்ச்சியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வித கவலையும், அதாவது இவ்வளோ நாள் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம கூட எல்லா சோகத்திலையும் எல்லா இன்பத்திலையுமே கூட இருந்த சனம் வந்து இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களே அப்படிங்கிற ஒரு விதமான சோகம்லாம் இருந்தது. ஸோ இதை தாண்டி ஸ்டார்ட் டு எண்ட் சனமோட ட்ராவல் இந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கேம் பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லா கேம்லேயுமே அவங்க ஃபேராக தான் விளாண்டுருக்காங்க, எந்த இடத்துலையுமே டிஸானஸ்டாவோ இல்லை அன்ஃபேராகவோ அவங்க விளாண்ட மாதிரி நமக்கு தெரியவும் இல்லை. அவங்க எடுத்து வைக்கிற கருத்துக்கள் ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் நமக்கு ஒரு மாதிரி, ஏன் சனம் இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு இருந்திருந்தாலும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே அவங்க பர்சனலாக ஹர்ட்டாக எமோட்டான விஷயமாக தான் இருந்திருக்கும். அதை தாண்டி இந்த நெல்லா அதுவா நெத்து மேலே அந்த டான்ஸ்லேருந்து அவங்களோட வாக்காக இருக்கட்டும் அவங்களோட நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்ட ப்ரொமோ முதற்கொண்டு சனமான டேமேஜ் தான் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயத்தை தாங்கிட்டு ஸ்போர்ட்டிவாக பண்ண அவங்க அவங்களோட பர்சனலை கொஞ்சம் தூண்டி விடும்போது எமோட் ஆகி நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் அவுட் பஸ்ட் ஆயிருக்காங்க. அந்த அவுட் பஸ்ட் வந்து நம்ம பார்த்து ஒரு சில நேரம் சனம் வந்து இப்படி தான் பேசுறது தேவையில்லைன்னு நினச்சோம். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா சனம் இந்த வீட்டில் அதாவது ஃபேராகவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க அப்படின்னு தெரிய வந்து இந்த மணிக்கூண்டு டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய நிற்பாங்க, பாலா வர லேட்டானாலும் பரவாயில்லமா நான் நிற்பேன், ஆனால் அவருக்கு தான் லக்ஸுரி பட்ஜெட் போகும் அப்படின்னு சொன்னது, எல்லா விஷயத்துலையுமே தன்னோட பாயிண்ட்டை முன்வைக்கிறது, எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் முன்வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி அதுக்கான ஒரு ரீசன் கூட சொல்லுவாங்க, இதுக்கு வந்து நான் ஆரி தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், ஸோ ஆரியை பார்த்தா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன், எந்த இடத்துல எல்லா பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லி சொன்னது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் போணுச்சு. இதை தாண்டி இந்த பிக் பாஸ் சீசன் 4ல வெளியேறின ஹவுஸ்மேட்ஸ் அதாவது ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு ஆள் எவிக்ட் ஆகிட்டே போகிறாங்க, அந்த எவிக்டான பர்சன்ஸில் பிக் பாஸே விஷ் பண்ணது சனம் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு விஷ் பண்ணுறாரு. ஸோ பிக் பாஸே கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பிக் பாஸே லவ் பண்ண ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் பிக் பாஸே வந்து இவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேரான ஒரு கண்டஸ்டண்ட்டு, இவங்க வந்து இந்த வாரம் எவிக்ட் ஆகக்கூடாது, இவங்க இந்த வீட்டுக்கு டிசர்வான ஒரு பர்சன் ஏன் எவிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டார் போல், அவரே கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தார் போல், பிக் பாஸே சனம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆல் த பெஸ்ட்னு சொல்லி அனுப்பிச்சார். அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரியோ அனிதா அதுக்கப்புறம் ஆரி அதுக்கப்புறம் ஜித்தன் ரமேஷ் அதுக்கப்புறம் சோமு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலா, ஸோ எல்லாருக்கிட்டமே
வருஷமே அவங்களுக்கு சண்டை இல்லாத ஆள் இருந்ததுல பட் ஓவரால் அவங்க போகும்போது எல்லார்கிட்டமே கைத்தட்டல் வாங்கிட்டு போனது அப்படியே ஸ்வாகா வேற லெவல். அதாவது ஒரு நல்ல கேமர் 60 நாள் கழிச்சு போகும்போது எல்லாருமே கிளாப் பண்ணி அனுப்புகிற ஒரு ஒரு விதமான ஸ்போர்ட்டிவ் இன்னைக்கு சனமுக்கு வந்து கூஸ் பம்பான மூமெண்ட்டாக இருந்தது. அவங்க வீட்டை விட்டு வெளியில் வர வரையும் அழுகவே இல்லை. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 4 அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட ஒரு கெட்ட வார்த்தை அளவுக்கு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான் குரூப்பிசம் அண்ட் ஃபேவரிசம். இந்த ரெண்டுலேயுமே சிக்காத ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனம் தான். இந்த வாரி கூட சனமுக்கு ஃபேவரிசம் பண்ணாருன்னு சொன்ன ஒரே வார்த்தையினால தான் கமல் சார் வந்து நேற்று திரும்ப அந்த டாஸ்க்கை ரிட்டர்ன் வச்சாரு. ஸோ குரூப்பிசம் அந்த எந்த ஒரு குரூப்லேயுமே அவங்க இருந்ததில்ல, ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் அவங்க பேசினதில்ல. ஸோ ஃபேவரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணதில்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து பிக் பாஸ் பொறுத்திருந்து பார்த்தாரான்னு தெரியல. ஸோ பிக் பாஸ் இன்னைக்கு அவர் அப்ரிஷியேட் பண்ணது வேற லெவல் இருந்தது. அப்புறம் அவங்க வீட்டை விட்டு வெளில போகிற வரையும் அழுகவில்லை. பட் கமல் சார் கிட்ட போகும்போது கமல் சார் ஓவராலாக அவர் அப்ரிஷியேட் பண்ணி விட்டார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனம் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கும் இப்போ வெளியில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது நானும் பார்க்குறேன். ஸோ உங்கள்கிட்ட ஒரு ட்ரூ ஸ்போர்ட்மேன்ஷிப் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கீங்க, உங்களோட நேர்மையை வந்து வேற லெவலாக இருக்குது, உங்களோட ஃபியூச்சர் வெளியில் போய் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன், இது வந்து உங்களோட வெற்றி படி நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு படியாக ஏறிப்போங்கன்றாங்க. அட் எண்ட் ஆஃப் த ஃபைனல் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா சனம் ஒரே விஷயம் வந்து சொல்லிட்டே இருக்காங்க, நான் ஜெயிக்க வேண்டிய கப்பை யாரோ ஒரு ஆள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட அவங்களோட ஸ்போர்ட்டிவை வந்து விட்டு கொடுக்காமல் அவங்க பேசினது இன்னைக்கு வேற லெவலில். ஸோ சனம் வெளியில் போனது எப்படி ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆனிச்சோ அதே மாதிரி இன்னைக்கு பிக் பாஸ்லேயும் வேற லெவலில் ஒரு விதமான ஏமாற்றம் கலந்த ஸ்வேகம் இருந்தது. வெளியில் போனாலும் நான் கெத்துதான் அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து சாரி கொடுக்கும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப போகும்போது ஃபர்கீவ் பண்ணிட்டு போனதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப்பாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது மேலே நம்ம என்ன சொல்லணும்னா, கமல் சார் சொன்ன மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். ஸோ சனம் நீங்கள் வீட்டுக்குள்ளே போனதுக்கும் இப்போ வீட்டிலேருந்து வெளியில் வரும் இந்த 60 நாளுக்குமான வித்தியாசங்கள் நிறையாவே இருக்குது. இதே வித்தியாசத்தோட இதே நல்ல பாசிட்டிவிட்டியோட வெளியில் வந்து நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி கூடிய சீக்கிரமே உங்களை இன்டர்வியூ எடுக்கணும் இந்த இடத்துல, அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே நடந்த நிறைய விஷயத்தை வந்து உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாகவே நாங்களாம் இருக்கும். ஓவராலாக சொல்ல போகணும் அப்படின்னா ஒரே வாரத்தில் சொல்கிறேன், சனம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷல் அவார்டுன்னு சொன்னது தெரியுமா, இன்னைக்கு இவங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷல் அவார்ட். May I come in? One pretty gangster. Gang kootittu varavan gangster. Ottaya varavan. Monster. எதுக்குடா இவங்களுக்கு இந்த ஸ்பெஷல் அவார்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்டாலும் இந்த அவார்டு வந்து நான் ஆல்ரெடி வேறு ஒருத்தருக்காக வச்சிருந்தேன், பட் அவர் எண்ட் ஆஃப் த டே வரையும் எவிக்ட் ஆக மாட்டார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையெல்லாம் அவருக்கு கொடுக்காம அந்த அவார்டு இவங்களுக்கு கொடுத்தேன். கேங்கை கூட்டிகிட்டு வரேன் கேங்ஸ்டர், அதாவது உள்ள வந்து கேங்காக குரூப்பாக இருக்காங்கல்ல அவங்களாம் கேங்ஸ்டர், ஆனால் ஒத்தரில் வர மான்ஸ்டர் தட 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 அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பயுமே வந்து ஒரு ஒருத்தவங்களும் குரூப்பாக இருந்து ஒரு விஷயங்கள் வைக்கும்போது நம்மளால் ஒரு ஆளுங்க சளிச்சிக்கவே மாட்டாங்க. நாங்கள் ரியோ நீங்கள் வந்து தேவையில்லாமல் இங்கே சொன்னதுனால எனக்கு யார் மூஞ்சே பார்த்து குட் மார்னிங் சொல்ல முடியல அப்படின்னு ஒரு சண்டை போட்டது. ஆறுகிட்டே போய் நீங்கள் மைக்ரோ மேனேஜ் பண்ணீங்கன்னு சொன்னது, சோமு கிட்ட நான் எப்போ உனக்கு மசாஜ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது, இதெல்லாம் தாண்டி போய் நம்ம தாத்தா கிட்ட போய் ஏன் லூஸ் ஆயா நீ மண்டையில் அடிக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட்டது, அனிதா கிட்ட ஏமா நீ பேசுறே புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னு சொல்றது, பாலா கிட்ட கிக் மீ வாஞ்சின்னு போயா அப்படின்னு சொன்னது, இது மாதிரி நிறைய விஷயங்களை ஒன் மேன் ஆர்மியான்னு சமாளிச்சதுனால இவங்க இந்த மான்ஸ்டர் ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி கெத்தான ஒரு அவார்டை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் இன்னைக்கு எபிசோட நடந்ததெல்லாம் அவ்வளோதான், ரொம்ப நிறைவாகவே இருந்தது இன்னும் எபிசோட். ஸோ நாளைக்கு எபிசோட என்னெல்லாம் நடக்குது, யார் யாரெல்லாம் நாளைக்கு நாமினேஷன் ப்ராசஸில் வரா, எவிக்ஷனில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிறா அப்படிங்கிறத நாலு எபிசோடில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் டாமினிக், உங்கள் டைரக்டர் வசீகரன் ஏஜே.